நியாயமான ஆசைகளுக்கு நாம் ஒரு தடங்கல் பண்ணணும்னா அது அநியாயமான காமத்தில் போய் விட்டுரும், அது போய் நம்மளை முடிச்சிடும், நம்மளை எப்படியாவது தேவையில்லாமல் கொண்டு விட்டுரும். இதற்கு முன்னால் நகுசன் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் ஒரு சிந்தனையை நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன், மீண்டும் இப்போது சொல்லேன். நகுசன்கக்கூடியவர் ஒரு அரசனாக இருக்கிறார். பூலோகத்தில் வாழும்போது, இந்த உலகத்தில் வாழும்போதே நான் சொர்க்க போகம் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. உடலோடு போய் நான் சொர்க்கத்தில் போய் அந்த போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். நாம் எந்த லாபம் செஞ்சானாலும், இந்த எந்த நஷ்டம் செஞ்சானாலும், அதுக்கு இந்த உடலை இங்கே துறந்துட்டு அந்த ஆன்மா போய் அதை அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவிக்கும். நகுசன் நான் என்னுடைய உடலோடே போய் அனுபவிப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். நினச்சிட்டு ஒவ்வொரு குருணா அவன் இந்த உலக இந்த அவன் அரச பதவியில் இருந்தானாலும், அரச போகம் அவனுக்கு கிடைச்சானாலும், அதிகார பலம் அவன்கிட்ட இருந்தாலும், இது எதையுமே அவன் பயன்படுத்தலை. அரச போகத்தை பயன்படுத்தலை, அரச பதவியை பயன்படுத்தலை, அதிகார பலத்தை பயன்படுத்தலை. மூன்றையும் தடுத்து நிறுத்தி என்னுடைய உடல் மனம் உயிர் அனைத்தையும் நான் எப்படியாவது ஒருங்கிணைத்து நான் பேரண்ட நாயகனை போய் சேரணும். அதுக்கு நம்ம மனதிலிருந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறார். காமம் நம்மகிட்ட இருந்தானாலும் நம்மளால் பிறவி நோயிலேருந்து விடுதலை பண்ண முடியாது. மயக்கம் இருப்பதை இல்லாதது போலவும், இல்லாததை இருப்பது போலமாக நினச்சிக்கிட்டு இருக்க மயக்கம் இருந்தானாலும் நம்மளால் முடியாது. இப்போ காமம், வெகுளி, வெகுளி கோபம், தேவையில்லாத ஒருத்தர் மேலே ஒரு எரிச்சல், யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை சொல்லாங்க, ஏதோ ஒரு பிறவியில் நம்ம பிறவி நீக்கம் பெற வேண்டிய ஆன்மா, ஏதோ ஒரு பிறவியில் யாருக்கோ ஒருத்தருக்கு இதை இந்த துன்பத்தை நம்ம செஞ்சுருக்குறோம், அது இந்த வகையில் நம்மை வந்து சாருகின்றது. இந்த மாதிரி நம்ம நினச்சாதான் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ காமம், வெகுளி, மயக்கம் இவையெல்லாம் அவர் அந்தெல்லாம் தவிர்த்துட்டு இங்கே இருக்கும்போது சகஜ நிஷ்டை அப்படின்னு ஒரு நிஷ்டையை பற்றி சொல்லுவாங்க. அந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் சகஜ நிஷ்டை, சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடு பேரண்ட நாயகனுடைய அனுபவமாக உள்நோக்கி போவதாக அந்த உணவை நம்ம பாவிக்க வேண்டும். குளித்தாலும் அந்த குளிப்பு கூட பேரண்ட நாயகனை அடைவதற்கான ஒரு சாதனைங்கிற மாதிரி நம்ம குளிக்கணும். நின்றாலும், நடந்தாலும், கிடந்தாலும், எழுந்தாலும், தூய்ன்றாலும், என்ன செஞ்சானாலும் இது பேரண்ட நாயகனுடைய திருக்கரணைங்கிற மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம செய்யணும். அதுக்கு பேர் சகஜ நிஷ்டை அப்படிம்பாங்க. அதுக்கு இன்னொரு உள்ளர்த்தம், நம்மளுடைய மூச்சு பெருமூச்சாகவும் வராது, சிறுமூச்சாகவும் போகாது. சாம்பவி யோகத்தில் எப்படி வந்து கேவல கும்பகத்தில், அதாவது கும்பகங்கிறது நான் கும்பித்து நிற்கிறேன் என்ற உணர்வோடு, நான் இத்தனை அங்கில மூச்சை உள்வாங்கியிருக்கிறேன், இத்தனை அங்கில மூச்சை வெளிவிட போகிறேன், இதில் சற்று நேரம் நான் கும்பித்திருக்க போகிறேங்கக்கூடிய உணர்வோடு கும்பித்திருக்கிறதுக்கு பேர் கும்பகம். கேவல கும்பகத்தில் மூச்சு உள்வாங்குதும் தெரியாமல், வெளிவிடுதும் தெரியாமல், கும்பித்திருப்பதும் தெரியாமல், அசைவர அசையாமல் நின்ற நிலை. அப்போ நின்ற நிலைக்கே நேசித்தேன் நீ எல்லால் பிரிதி மற்றின்மை சென்று தேரே. நான் நின்ற நிலைக்கு நேசித்து அப்படியே நிற்கிறது, அது கண்ணு திறந்திருந்தாலும் சரி, கண்ணு மூடியிருந்தாலும் சரி. இது பேர் சாம்பவி யோகம். இப்படி மாதிரி நம்ம அன்றாட பயிற்சி பழகிட்டு நம்ம மனதுக்குள்ள எந்த ஒரு சின்ன இடத்துல கூட சுய ஆய்வு செய்துக்கிட்டே வரணும். எப்போது நீ கோபப்பட்டாய், எப்போது நீ காமப்பட்டாய், எப்போது நீ வெகுளிப்பட்டாய், சுய ஆய்வு செஞ்சுக்கிட்டே. இந்த கோபம் நமக்கு தேவையா, இந்த வெகுளி நமக்கு தேவையா, இந்த காமம் நமக்கு தேவையா. ஒவ்வொரு கணமும் நம்மை சுய ஆய்வு செய்து கொண்டு வர 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 நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து மாசுகளும் நீங்கி போகும். அப்போ இயல்பாக நமது உடல் சுலபமாகும், உயிர் சுலபமாகும், நம்மளுடைய ஆன்மா எதை போய் அடையணுமோ அந்த நிலைக்கு அடைவதற்கு அது பரிசுத்தப்பட்டு தயாராக இருக்கும். இந்த அனுபவத்தை தான் எல்லா அருளாளர்களும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. நகுசன் வந்து நித்தாச்சீனமாக எனக்கு எதுவுமே வேண்டான்னு ஒரு வைராக்கியத்தை அவன் வரவழைத்து கொண்டு, இது மாதிரி நம்ம சுய ஆய்வு செஞ்சு எங்கேயாவது ஒரு மூலையில் நமக்கு எதை அவர் மணிவாசக பெருந்தகை நான் வந்து பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் முன்னம் அவனுடன் தான் இருந்தேன் அப்படின்னு உறுதியாக நமக்கு சொல்கிறார். முன்னம் அவனோடு இருந்த மணிவாசகருடைய ஆன்மா இப்போ பிறவியேற்பதற்கான காரணம் என்ன, அது தன்னை சுய ஆய்வு செய்கின்றது. முன் செய்த பொய்த்துகளர எங்கேயோ ஒரு இடத்துல முன்பு செய்த பொய்த்துகள் எனக்கு ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு, அதை அறுவதற்காக வேண்டி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு முன்பு செய்த பொய்யின் துகள் அறுவதற்கு நான் இப்போ பிறந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஏன் அந்த குப்பையை சுமந்துப்பானே, எதது ஏதாவது எனக்கு கண் தேவையில்லாத பார்த்துதா, இது இந்த வயதினுடைய நோக்கம், இது இந்த பிறவியினுடைய நோக்கம், எனக்குன்னு ஒரு வாழ்வியல் முறையை நான் தயாரித்து கொண்டு அதுக்குள்ளே நான் என்ன வாழ முடியுமோ அதை வாழ்ந்து அதை அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க போகிறேன். அதை வந்து நான்
ரொம்ப கஷ்டப்பட்டு நியாயமான விருப்பங்களுக்கெல்லாம் நான் தடை விதித்தேன். ஆனால் அது அநியாயமான விருப்பத்துக்கு போகக்கூடிய நினைப்பு இல்லாமல் வைராக்கியம் 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 இருந்து இந்த நகுசன் இகலோகத்தில் எதையுமே சாதிக்கலை. அவனை வந்து பரலோகத்துக்கு அவனுடைய இது வந்து அவன் பெரிய யாகம் பண்ணனான். அந்த யாகத்தில் ஆகுதியெல்லாம் போட்டு நான் இந்த உடம்பு எடுத்து இவ்வளோ பெரிய அரச பதவி கிடச்சி இந்த நிறை வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய பயனாக நான் சொர்க்கத்துக்கு போனேன். அப்படி போகும்போது என்னை இறைவன் வந்து இந்த உடலோடு எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு ஒரு பெரிய யாகம் அமைத்து அந்த யாகத்தில் நான் என்னென்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் அமைச்சு செய்கிறான். அந்த யாகம் நிறைவேறும்போது ஒரு நிமிட நேரம் இந்திராணி பக்கத்தில் இவன் அமர்ந்து இந்திரபோகத்தை அனுபவித்து வருவதற்கு தான் இந்த யாகம் வந்து பயன்பட்டது. வேறு எதுக்கு அவனுக்கு பயன்படலை. அதை அவன் அனுபவிச்சானா அப்படிங்கிறது கதையினுடைய பிற்போக்கு. இவன் வந்து யாகம் நிறைவு பெற்றது, இவனுடைய உடம்பை வந்து சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போகும்போது இவன் பூலோகத்திலேயே இவன் தர்ம நியாயமாக வைராக்கியத்தோடு வாழ்ந்ததுனால அங்கே சப்த ரிஷிகள்னு ஏழு ரிஷிகள் வந்து இவனுடைய பல்லக்கை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ இவன் பல்லக்கில் அமர்ந்துக்கிட்டு சப்த ரிஷிகள் தூக்கி சுமக்கக்கூடிய அளவுக்கு நான் பெரியவன் அல்ல, எனக்கு ஏன் இது மாதிரி வந்தது, இல்லை தம்பி நீ கீழே நிறையா யாகம் பண்ணியிருக்க, அரச போகம் கிடச்சும் திறந்துருக்குற, அரச பதவி கிடச்சும் திறந்துருக்குற, அரச இன்பங்கள் அனைத்தையும் திறந்து அரச அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்திருக்கிற, அதனால் உங்களுக்கெல்லாம் அந்த அரசு அதிகாரங்கிறது ஒரு நொடியில் எல்லாரையும் ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடியது. அதிகார போகம் அதிகார மமதைங்கிறது மிகப்பெருசு, அதையெல்லாம் நீ திறந்து வாழ்ந்திருக்கிற, அதனால் சப்தரிஷிகளாகிய நாங்கள் உனக்கு பல்லக்கு தூக்குறோம். நீ ஒன்றும் யோசிக்காத, நீ கீழே செஞ்ச யாகத்தினுடைய பலனை நீ இப்போ அனுபவிக்க போகிற. அதுக்கு என்ன பலன் சுவாமி அப்படின்னு கேட்குற. நீ போய் இந்திராணி பக்கத்தில் போய் நீ ஒரு நொடி நேரம் நீ இருக்க போகிற அப்படின்னு. சரி என்ன இதோ அப்படின்னு அவன் விட்டுட்டான். இந்த கீழே எந்த அனுபவத்தையும் அனுபவிக்கலை பாருங்கள். மேலே போனோடனே இதுதான் பெரிய பிரம்மாண்டமான உலகம் தெரியுது, இது என்னன்னு கேட்டோடனே இது இந்திர உலகம்னா. அப்போ இவன் மேலே ஏறிட்டு பார்க்குறான், இந்திராணி சர்வ அலங்கார பூஜிதையாக இவனை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறான். இவ்வளோ நேரமும் இந்த சப்தரிஷிகள் நம்ம வேலை வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்சி மனம் குமஞ்சவன் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருந்த காமம் தலை தூக்க உடனே அவன் சிலிர்த்து எழுந்துட்டான். இப்போ இங்கே காமம் தளது வைக்கிருந்ததுன்னா இவன் இங்கேயே அனுபவித்து கழிஞ்சிருந்தான்னா இந்த உடம்பில் காம வாயுக்கள் வந்து இதை அப்படியே கழிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த உடம்பை தூக்கிட்டு போகும்போது காம வாயுகளுடைய சேட்டை வந்து மேலே உலகத்துக்கு வராது. இவன் இங்கேயே வரட்டு வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இவன் இப்படியே இருக்கிறான். அப்படி இல்லை எங்களால் அனுபவிக்க முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷன், அதுக்கு தகுந்த பயிற்சியும் முயற்சியும் செய்து இந்த காம வாயுக்களுடைய கொடுமையை நமக்கு தீர துறந்து போயிருக்கணும். அதுவும் அவன் செய்யலை. அங்கே போனவொடனே இந்திராணியை பார்த்தவொடனே இவனுக்கு சர்வ அங்கங்களும் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா இந்திராணி பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோன்னு உடனே சப்த ரிஷிகளை கூப்பிட்டு ஏய் சீக்கிரம் வங்கையா சீக்கிரம் வங்கையா சர்ப் அப்படின்னா வேகமாக போ அப்படின்னு சர்ப் சர்ப் சர்ப்புன்னு சீக்கிரம் வங்க சீக்கிரம் வங்க சீக்கிரம் வங்கன்னு தள்ளுறான். அகஸ்திய முனிவருக்கு கோவம் வந்துட்டு சர்ப்பு சர்ப்புங்கிறத நீ சர்ப்பமாக போக கடவுதுன்னு அவன் இந்திராணி பக்கத்தில் போய் இருக்கிற இவ்வளோ தீர திறந்துட்டு. அப்போ நம்மளுடைய பயிற்சி நம்மளுடைய முயற்சி திருமூலர் சொல்லக்கூடியது இப்படி புறத்தே நீ யாகச் சடங்கு செஞ்சு புறத்தே வந்து உன்னுடைய மனதையும் உன்னுடைய உடலையும் நீ புற வழியில் செலுத்தினேன்னா இப்படியெல்லாம் தன் தம்பி நடப்போம். அகத்தே உடல் உயிர் உணர்வு, இதுக்கு பிறகு உண்டான கதை பெரிய கதை, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் சொல்கிறேன், உடல் உயிர் உணர்வில் இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று அதிதீவிர வேட்கையோடு இந்த காமக்கலைகளை எல்லாம் எனக்கு மாற்றியமைத்து எனக்கு யோகக்கனலாக ஞானக்கனலாக பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கும் தன்மையாக நீ என்னோடு உடனிருந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் காட்டிய வழியில் பூர்ணமான சரணாகதியோடு நாம் இதில் ஈடுபட்டோன்னா பேரண்ட நாயகன் நமக்கு அனைத்து கருணையும் செய்வான்.